புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. அதில் பங்கேற்க வீரர்களுக்கான டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அளிக்கிறார், பார்க்கலாம். தமிழகத்திலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு போட்டி வருகின்ற 6ஆம் தேதி கந்தரவகோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் நடைபெறவுள்ளது. தச்சங்குறிச்சி கிராமத்தில் நம்ம நிற்கிறோம். ஏன்னா நாளை மறுநாள் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதை முன்னிட்டு விழா குழுவினர் வந்து பாதுகாப்பு மற்றும் ஏற்பாட்டு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வர்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து மாடுபிடி வீரர்கள் வந்து டோக்கன் பெறுவதற்காக அதிகாலை முதலே வந்து குவிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டோக்கன் வழங்கும் பணி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கு. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா 700 காளைகள் பங்குபெற இருக்கு. அதே போல 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்காங்க. அந்த மாடுபிடி வீரர்கள் எல்லாம் உற்சாகத்தோடு, ஏன்னா முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்க வருகை வந்திருக்காங்க. அவங்க டோக்கன் பெறுவதற்காக காத்திருக்காங்க. இது குறித்து மதுரையிலிருந்து வந்திருக்க ஒரு வீரர்கள் கேட்போம். தலைவா, இப்போ ஜல்லிக்கட்டு போட்டி நாளை மறுநாள் தொடங்குது, இப்ப நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? ஜல்லிக்கட்டு டோக்கன் பெறுவதற்காக எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? மதுரை மாவட்டத்திலிருந்து வரணும் சார். நாங்க போன வருஷம் 2 வாட்டம் ட்ரை பண்ணோம் டோக்கனுக்கு, கிடைக்கல. இந்த வாட்டம் கிடைக்கும்னு ஒரு கண்டிப்பா நம்பிக்கையில வந்திருக்கோம். இப்போ இந்த முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்கிறதுக்கு என்ன மாதிரி ஆயத்தமா இருக்கீங்க? இப்ப கடந்த ஆண்டு எத்தனை போட்டியில பங்கேற்றீங்க? இப்ப இந்த ஆண்டு போட்டி தொடங்க போதுல, இதெல்லாம் கலந்துறங்கிறதுக்கு எவ்வாறு நீங்க எல்லாம் ஆயத்தமா இருக்கீங்க? போன வருஷம் ஒரு 15 ஜல்லிக்கட்டுக்கு மேல கலந்துருக்கோம் சார். இப்ப இந்த வாட்ட முதல் கலந்தனால கொஞ்சம் ஆர்வமா இருக்குன்னு கொஞ்சம் பல்வேறு மாவட்டங்களும் வந்திருக்கீங்க. வீரர் எல்லாம் என்ன மாதிரி ஆயத்தமா இருக்கீங்க? இப்ப மாடு வளர்க்கறவங்க தனி பயிற்சி எல்லாம் கொடுத்திருப்பாங்க மாடுகளுக்கு. அதே போல வீரர்கள் என்ன மாதிரி நீங்க பயிற்சி பெற்றிருக்கீங்க? இப்ப கடந்த ஆண்டு பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டில் பங்கேற்றிருப்பீங்க, இந்த ஆண்டு நீங்க கலந்துறங்கிறதுக்கு என்ன மாதிரி ஆயத்தமா இருக்கீங்க? உங்க மனநிலை எல்லாம் எப்படி இருக்கு? மனநிலை வந்து சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கு. நாங்க பழக்கவாடியில வந்து எல்லாரும் அவங்க ஊர்ல வந்து வச்சு பழகிட்டு இருக்காங்க, வச்சு மாடு பிடிச்சிட்டு இருக்காங்க. மாடுக்கு வந்து வளர்க்குற சிரமம் அவங்க தான் ரொம்ப சிரமப்படுவாங்க. நாங்கள் கொஞ்சம் அந்தளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லை. பழக்க வேடிக்கை நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக பழகிக்கிறோம். மாடு பிடிச்சி எங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான். இந்த ஆண்டை பொறுத்தவரையில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க வீரர்கள் ஆர்வமோடு தச்சங்குறிச்சி கிராமத்தில் குவிஞ்சிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் விழாக்குழு சார்பில் அவங்களுக்கு டோக்கன் வழங்கப்படுது. அதனை பெற்று முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் களமிறங்கி மாடுகளை அடக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியோடு அவங்க வந்து அனைவருமே காத்திருக்காங்க. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூருடன் சுபமுத்து பழம்பதி.